பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாளை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குட் நியூஸ் தமிழக அரசு ஆதரடை அறிவிப்பு தமிழகத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு அறிவிப்பு சலுகைகளையும் தமிழக அரசு வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது தமிழகத்தில் ரேஷன் கடை மூலம் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் குறைந்த விலையிலும் இலவசமாகவும் வழங்கப்பட்டு வருகிறது தீபாவளி பொங்கல் பரிசு உள்ளிட்ட நிதியுதவிகள் அரசின் மற்ற நலத்திட்ட உதவிகள் ரேஷன் அட்டை மூலமாகவே வழங்கப்படுகிறது ரேஷன் கடைகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு மக்களின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டு வருகிறது பொதுமக்களுக்கு புகார் இருந்தால் தெரிவிக்க இலவச எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன பொதுமக்கள் குறைகளை நிவர்த்தி செய்ய குறைதீர்ப்பு முகாம்களை ஒவ்வொரு மாதமும் தமிழக அரசு நடத்தி வருகிறது இந்த முகாம்களில் ரேஷன் அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் திருத்தம் புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தல் செல்போன் பதிவு எண்ணை மாற்றுதல் ரேஷன் கடைகளின் செயல்பாடுகள் குறித்து புகார்களை தெரிவித்தல் போன்றவைகள் குறித்தும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி மேற்கொள்ள தமிழக அரசினால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ரேஷன் அட்டைதாரர்கள் தங்கள் ரேஷன் அட்டைகளை அப்டேட் செய்திருக்க வேண்டியதும் அவசியம் சமீப நாட்களாகவே ரேஷன் கார்டில் பெயர் நீக்கம் பெயர் சேர்த்தல் உள்ளிட்டவைகளை அப்டேட் செய்யாமல் வைத்திருந்த ரேஷன் கார்டுதாரர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்குவது தடுக்கப்பட்டது இந்நிலையில் மீண்டும் முகாம் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது அந்த அறிவிப்பில் ரேஷன் அட்டைதாரர்களின் குறைகளை நிவர்த்தி செய்யும் பொருட்டு தமிழக அரசின் சார்பில் நாளை பிப்ரவரி பத்தாம் தேதி குறைதீர்ப்பு முகாம் நடைபெற உள்ளது இந்த முகாமின் மூலமாக ரேஷன் கார்டுதாரர்கள் மொபைல் எண் அப்டேட் பயோமெட்ரிக் அப்டேட் போன்ற திருத்தங்களை செய்து கொள்ளலாம் இந்த முகாமின் மூலமாக பொதுமக்கள் ரேஷன் பொருட்கள் ரேஷன் கடை மற்றும் ரேஷன் கடை ஊழியர்கள் மீதும் புகார் அளிக்கலாம் எனவே காலை பத்து மணி முதல் மதியம் ஒன்று மணி வரையிலும் சென்னை மண்டல உதவி ஆணையர் வட்ட வழங்கல் அலுவலகங்களில் நடைபெறும் இந்த குறை தீர்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது